உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிளிப்கார்ட்ல பிக் பில்லியன் டேவோ, அமேசான்ல கிரேட் இந்தியன் சேல்ஸோ வர செப்டம்பர் 29th இருந்து அக்டோபர் 4th வரைக்கும் சூப்பரான ஆஃபர்ஸ் தர போறாங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரீயா பிளிப்கார்ட் பிளஸ் மெம்பர்ஷிப் எப்படி வாங்குறது, அமேசான்ல பிரைம் மெம்பர்ஷிப் 500 ரூபீஸ்க்கு எப்படி வாங்குறது, ஃப்ளிப்கார்ட்ல வந்து பே லேட்டர்னு ஒரு புதுசா ஆப்ஷன் வந்திருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி அமேசான்ல கிஃப்ட் வவுச்சர்ஸ், ஃப்ரீ கூப்பன்ஸ் எல்லாம் தராங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமேசான்ல பிரைம் மெம்பர்ஷிப் எப்படி 500 ரூபீஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அது மேலே கிளிக் பண்ணனா, இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் ப்ரைம்னு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூத் ஆஃபர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணனா இங்கே 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 999 பே பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐடி கார்டு இல்லைனா பேன் கார்டு சப்மிட் பண்ணணும். இது எதுக்குன்னா உங்களோட ஏஜ் வந்து 18 to 24 அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. செக் பண்ணிட்ட பிறகு 500 ரூபீஸ் கேஷ்பேக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஃப்ரீ டெலிவரி கிடைக்குது, அதுவும் 1 டே டெலிவரி. அப்புறம் ப்ரைம் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஐசிஐசிஐ பேங்க்ல 5% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்க பிரைம் மெம்பர்ஷிப்பா இருந்தனா 28th உங்களுக்கு ஆஃபர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். பிளிப்கார்ட் பிளஸ் மெம்பர்ஷிப் ஃப்ரீயா எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம ஆப்பை ஓபன் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி பிளிப்கார்ட் பிளஸ் மெம்பர்ஷிப் எப்படி வாங்கணும்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒரு 100 ரூபீஸ்க்கு 2 காயின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது நீங்க ஒரு வருஷத்துல 300 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவீங்க. எப்படி அமேசானில் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரைம் மெம்பர்ஷிப் 500 ரூபீஸில் தந்தாங்களோ, அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாகவே தராங்க. இதுக்கு நீங்கள் ஐடி கார்டு இல்லைனா பேன் கார்டு வச்சு அப்ளை பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பாக ஆக்டிவேட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 100 ரூபீஸ்க்கோ 4 காயின்ஸ் கிடைக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். எப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பாக இருந்தனா உங்களுக்கு 4 ஹவர்ஸ் முன்னாடியே ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது 28th night 8:00 உங்களால் ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் ஃப்ரீயாக கேஷ்பேக் கூப்பான்ஸ் எல்லாம் தராங்க, அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஆஃபர்ஸ் அப்போ நீங்கள் இந்த கூப்பானை யூஸ் பண்ணி வாங்கினனா 100 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் 1000 ரூபீஸ்க்கு கிஃப்ட் வவுச்சர் வாங்கினேன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் தராங்க. அந்த எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் நீங்கள் வாங்குகிற ஒரு பொருளுக்கும் 200 ரூபீஸ் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோன்னா பே லெட்டர்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். பே லெட்டர் ஆப்ஷன், அதாவது ஆக்சுவலாக மந்த் எண்டில் யாருக்கிட்டையும் காசு இருக்காது இல்லை, அதனாலேயே ஃப்ளிப்கார்ட்காரங்க பே லெட்டர்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 6000 வரைக்கும் கிரெடிட் லிமிட் தராங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு 50 ரூபீஸ் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு ப்ரொவைட் பண்ணி அதுக்கு வர ஓடிபி சப்மிட் பண்ணனா உங்களோட லிமிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லை, ஒன்லி டெபிட் கார்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட உங்களால் இஎம்ஐ ஆப்ஷனில் ப்ராடக்ட்ஸாக வாங்க முடியும். அதுக்கு தான் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ வந்து டெபிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தோன்னா 1 லாக் வரைக்கும் லிமிட் தந்திருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து 57575க்கு சென்ட் பண்ணனா எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்கன்னு பார்ப்போம். 29th பார்த்தோன்னா ஃபேஷன் ஐட்டம்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் 29th ஸ்டார்ட் ஆகுது. மொபைல்ஸ், டேப்லெட், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் 30 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. இதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பாக இருந்தேன்னா 4 ஹவர்ஸ் முன்னாடியே ஆக்சிசபிள் உங்களுக்கு, அதாவது 28th night 8:00 உங்களுக்கு ஆக்சிசபிள்.
மொபைல்ஸ் எல்லாம் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் தராங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் 90% வரைக்கும் ஆஃப் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் வந்து 75% வரைக்கும் ஆஃப் தராங்க. ஃபேஷன் ஐட்டம்ஸ்க்கு 90% ஆஃப், ஃபர்னிச்சர்ஸ்க்கு 50-90% ஆஃப், க்ராசரிஸ்க்கு 90% ஆஃப் தராங்க. அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அஷ்யூர் கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அமேசானில் பார்த்தோன்னா மொபைலுக்கு 40% வரைக்கும் ஆஃப் தரேன்னு சொல்லியிருக்காங்க. டிவி அண்ட் அப்ளையன்சஸ்க்கு 60% ஆஃப் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேஷன் ஐட்டம்ஸ்க்கு 90% ஆஃப், கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு 80% ஆஃப். ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எதனா வாங்கணுன்னா லிஸ்ட்டு போட்டு இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.